ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து கொள் எதிர்மறை கருத்துக்களை எப்போதும் சிந்திப்பவர்களிடம் உன்னால் பேசி போராடி புரிய வைக்க முடியாது இதனால் உன் உடலும் மனமும் பரிதவிக்கும் என் குழந்தையே அவர்கள் வாழ்வில் பட்டு உணர்ந்து வருவார்கள் அதுவரை ஏதேனும் நீ தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடு எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அளவோடு பேசு உன் அமைதிதான் உன் சக்தி உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் சக்தி கொண்டவை அவை பெருக பிரபஞ்சம் உனக்கு தரும் வாய்ப்புகளை கவனி அதை பயன்படுத்த எந்த சருக்களும் பிரபஞ்சம் உனக்கு தரும் இன்னொரு வாய்ப்பாகும் அமைதியாக நீ வெற்றி பெறுவாய் அமைதியே என்றும் உனக்கு வெற்றி தரும் என் குழந்தையே நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளை பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமில்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் அடி உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவருக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் திரைபோன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போது நாம் மனது ஒரு திரை போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது இல்லை முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுவே ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தம் அடைந்துவிட்ட ஞானியாகின்றான் இதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின்கால் பாம்பறியும் என்ற வழக்கச் அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் நிலை என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் எதுவும் கடந்து போகும் என் குழந்தையே கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்துகொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் உன் தந்தையான நான் விடமாட்டேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் இது நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும் குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக வாழப்போகின்றாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லவே நடக்கும்